SM family greeting to everyone guys. Today role play honor story. So I dedicate to Faiz Nazim and guys, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னோம். நம்ம சேனல் வந்து நேம் மாற்றியாச்சு. ஏஐ தமிழேசம்மா ஃபேமிலி இருந்தது, ஏ தமிழேசம்மா ஃபேமிலியை மாற்றியாச்சு. இதுதான் ஃபைனல் நேம் காய்ஸ். இதுக்கு மேலே நான் மாற்ற மாட்டேன். எதுக்கு மாற்றேன்னா, ஏஐ வீடியோஸ்லாம் நிறைய இருக்கா, ஸோ அது வந்து வாமிட் வர மாதிரியே இருக்குது, இட்டெடிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஏஐ எடுத்துகிட்டு தமிழேசம்மான் மாற்றினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து சர்ச் ரிசல்ட்டில் பார்த்து 5 days ஆகும் சொல்லியிருக்காங்க யூடியூப்பில். வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 days ஆகிருக்கு, இன்னும் ஒரு 3 days வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வரலனா மறுபடி பழைய நேம் வச்சிடலாங்க. அப்புறம் வந்து சாங் பாடுங்க சொல்லி கேட்டிருந்தார் அப்பு ப்ரோ. கண்டிப்பாக பாடுறேன் ப்ரோ. ஒன் சாங் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. மூவி சாங் பாடின காப்பிரைட் வச்சுறாங்க, ஸ்டைக்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் இது பண்ண முடியாது, வீடியோஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, போஸ்ட்டு பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம சேனலில் ஏறிமே இதுவாக போயிட்டுருக்கு. இன்னொன்று நம்மளுக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் சேனலில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் ஒன் சாங்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கம்மிங் 11 ரிலீஸ் ஆகிடும் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் டென்ட்டு பண்ணுங்கள், டென்ட்டு போட்டு கேம்பிங் பண்ணுங்கள் சொல்லியிருந்தீங்க. சிட்டா ப்ரோவும் அனில் ப்ரோவும் கேட்டிருந்தீங்க. 5:25 தான் ப்ரோ டென்ட்டு கேம்பிங் வீடியோ வரும் ப்ரோ. நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுங்க நீங்கள் பார்த்துட்டு தான், வீக்லி ஒன்ஸ் பண்ணலாமான ஒரு ஐடியா. உங்களோட சப்போர்ட்டு பார்த்து தான் நான் டென்ட்டு கேம்பிங் நிறைய வீடியோஸ் பண்ணலாமான இருப்பேன். உங்கள் சப்போர்ட் கொடுங்க சரிங்களா. அப்புறம் மந்த்லி 2 days வந்து விளாக் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன், அது 1 day மாற்றிட்டேன். ஏன்னா பட்ஜெட்டு வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் 1 day மாற்றிட்டேன். ஃப்யூச்சரில் ஒன்றா நான் நிறைய யூஸ் பண்ணுறேன் விளாக் வீடியோ. என்றைக்கு விளாக் வீடியோ 15 மாற்றி வச்சுருக்கேன் விளாக் மட்டும். அப்போது 5 வந்து கேம்பிங், 15 வந்து விளாக், 25 வந்து கேம்பிங் சரிங்களா. இதுதான் பண்ண போகிறேன். ஒரு மந்த்துக்கு 3 வீடியோ, 2 கேம்பிங், 1 விளாக், அது மாதிரி 3 வீடியோ பண்ணுறேன். மீதிலாம் நம்ம ஆர்டினரிய சும்மா தான் பண்ணிட்டுருப்பேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம பேய் கதைக்குள்ளே போகலாம். ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்க்குறப்போ பேட்
பேட்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் வவ்வால், அது வந்து சுற்றிட்டு இருக்கவங்களே அப்படியே கத்துது. அதை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க அதையும் தாண்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு அலுவறு மாதிரி ஒரு சத்தம். என்னடான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு லேடி ஒரு செவுத்து மேலே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கு. அவனுங்க ரெண்டு பேரும் பயத்தில் வெளியே ஓடி வந்தாங்க கத்திக்கிட்டு. அப்போது அந்த பேயும் திரும்பி பார்த்துச்சு, ஆனால் இவனுக்கு தான் திரும்பி ஓடி வந்திருக்காங்க. அதனால் இவனுங்க பார்க்கல அந்த பேயை, ஐ மீன் பார்த்துட்டு திரும்பி அந்த பேய் முகத்தை பார்க்கல, சரிங்களா? ஸோ பார்க்காம இவனுங்க ஓடிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பேய் ஒரு குரல் கொடுக்குது, டே தம்பி நெல்லு எங்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்குது. இவனுங்களும் பயத்தில் ஓடி வராங்க. மோடி கூப்பிடுத்து அந்த பேய், தம்பி நெல்லு எங்கே வான்னு கூப்பிடுத்து. அதுக்கு அந்த பசங்க வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே திரும்ப அப்படி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு பயமாக சொன்னாங்க, இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ திரும்ப அப்படி மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க திரும்பினாங்க. திரும்பினோடனே அந்த பசங்க ஒன்றே வந்தால் கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க, எதுக்கு எங்களெல்லாம் பயப்புத்துறீங்க கேட்டாங்க. கேட்டதுக்கு அந்த பசங்க கேட்டதுக்கு அந்த பேய் சொல்கிறாங்க, நான் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், நிறைய ரீசன்லாம் இருக்குது, நான் யாரையும் பயம்புத்தலை, அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் தான் பயந்து வர்றீங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பேய் வந்து அவங்க கஷ்டத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. என் பொண்ணு வந்து அதாவது அதுக்கப்புறமா அந்த பேய் வந்து கஷ்டத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னன்னா அவங்க அந்த பேய் அந்த லேடி அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க பொண்ணு அப்புறம் நல்ல வேலைக்காரங்க இவங்களாம் இந்த மாளிகையிலேருந்து நல்லா சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போது வெளியிலேருந்து வந்த ஒருத்தரோட வந்து என்ன பண்ணான்னா இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அவங்க பொண்ணை கூட்டுட்டு கடலை தாண்டி மற்ற தீவுக்கு போயிட்டான் அவன். அதை கடலை தாண்டி ஊருக்கு போயிட்டான் நகரத்துக்கு. ஸோ அந்த கவலையில் தான் இந்த வீடு வந்து அப்படியே பாயலஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுதான் என் பொண்ணை நீங்கள் கூட்டுட்டு வரீங்களா அப்படி சொன்னாங்களாம். அங்கே பொண்ணு எப்படி இருப்பாங்க கிட்டதுக்கு அங்கே பாயலஞ்சு போயிடுச்சு இல்லையா, அங்கே உள்ளே போயிட்டு ஒரு பீர் வந்திருக்கு, கீழே விழுந்திருக்கு, மேலே ஃபுல்லாக தூசியாக இருக்குது, தேள் பாம்பெலாம் இருக்குது. அந்த பீரோ அந்த பேய் ஓப்பன் பண்ணி அவங்க பொண்ணு ஃபோட்டோ எடுத்து இந்த பசங்கிட்ட கொடுக்காங்க. பார்த்துட்டு சரி நாங்கள் போயிட்டு கூப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறப்போ அந்த பேயும் கூட தான் போகுது, சரிங்களா? எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக, அந்த பசங்க சேஃப்டிக்காக போகிறாங்க. போயிட்டு மூணு பேருமே போகிறாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கவங்கிட்டலாம், தெரியாது சொல்கிறாங்க. அப்புறம் போகிறப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, அவன் வந்து மழுப்புறான். அதுக்கப்புறமா அந்த பசங்கள தெரிஞ்சிட்டாங்க இவன் தானே. அதுக்கப்புறமா அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணு பேருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணி போனால் அங்கே வந்து ஒரு ரூமில் இவங்களோட பொண்ணை போட்டு அடித்து சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே ஒரு வேலைக்காரி மாரி வாங்கிட்டு மறுபடி ரூமில் போயிட்டு அடைச்சி போட்டு இது மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவனை வந்து என்ன பண்ணாங்கன்னா நைஸாக வெளி கூப்பிட்டு விருந்தாளி மாதிரி கூப்பிட்டு போட்டு அடித்து போட்டு சாவச்சிட்டாங்க அவனை, சரிங்களா? அந்த பசங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி சாவச்சிட்டாங்க. எப்படின்னா இந்த டைட் இருக்குது பார்த்தீங்களா, அது பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. விட்டுட்டு இருக்கப்போ அவங்க வீட்டில் மாடி டேங்கில் மாட்டுற மாதிரி மாட்டிச்சு, வேன் மீதாக மாட்டி வச்சாங்க அவங்க. அந்த பேயும் சேர்ந்து மாட்டிட்டு அந்த நூல் வந்து மாஞ்சா நூல், அது வந்து கழுத்தி அறுத்துறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி அவங்க வீட்டு வாசப்பில் இப்படி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒத்த வந்து அது மாதிரி வச்சுட்டு அண்ணோத்த வந்து போயிட்டு கருத்து தட்டி அங்கில் அங்கே என் பட்டம் வந்து மாடியில் மாட்டிச்சு டேங்கில் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். எங்கன்னு கேட்டதுக்கு எப்படி வாசப்பில் எப்படி கூப்பிட்டு விட்டு இது அங்கே இருக்குது அப்படி சொன்னான். அதுக்கப்புறமா அவன் வீட்டு அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் இருக்க இடத்துலையும் அவனை கூப்பிட்டுட்டு வச்சு என்ன பேசிட்டு போகிறது திடீர்னு அந்த பையன் வந்து அப்படியே அந்த நூலை போட்டு அறுத்துறான் அவங்க கழுத்தை. அத்தோடனே அப்படியே கழுத்தில் இருந்து ரத்தமாக ஊற்றுது, அவனை துடியில் அப்படியே கீழே வந்துடும். அதுக்கப்புறமா இதுதான் டைம் சொல்லிட்டு அந்த நூல்லாம் எடுத்துடுறாங்க, ஏன்னா கேஸ் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக நூல் பட்டம் எல்லாமே எடுத்துடுறாங்க. அந்த பசங்களே எடுத்துகிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு பேய் நாலு பேரும் சேர்ந்து மீண்டும் அவங்களோட நகரத்துக்கே போயிடுறாங்க.
சொல்கிறாங்க. மீண்டும் என் வீட்டில் வந்து சரி பண்ணி தான் வர முடியும். இப்போதைக்கு என் பொண்ணை நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறீங்களா கேட்குறாங்க. நானும் பார்த்துக்கிறோம், என் அக்கா மாதிரி நானும் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேயும் அவங்க கூட சேர்ந்து என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா பேய்க்கு ஆத்மா சாந்தி அடையுது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்கவுங்க சம்பாதிக்கிறது அவங்கவுங்க செலவு பண்ணாவே நல்லது, கொள்ளடிக்காம தான் நல்லது அப்படின்னு சொல்ல வரேன். ஐ மீன் பேங்க்காரங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மேனேஜர்ஸ்லாம் பயங்கரமாக கொள்ளடிப்பாங்க. வண்டி வாங்க போனால் கூட அவங்க சொல்கிறதுனால ரூல்ஸு, எத்தனை மாதம் வைக்கிறாங்களோ அதான் ரூல்ஸு, நிறைய கொள்ளடிப்பாங்க, ரொம்பவே கொள்ளடிப்பாங்க, ஒரு பைக் வாங்கிறதுக்கு கூட. ஸோ அதுதாங்க, அதுமாதிரி கொள்ளடிச்சா ரொம்ப நாள் வாழ முடியாது. இன்றைக்கி அந்த சாவு இருக்குது. நம்ம நேர்மையாக நம்ம உடம்புல ஒட்டுற மாதிரி நம்ம உழைச்சி சம்பாதிச்சா தான் அது நல்லது. யாரையும் கஷ்டப்படுத்தி சம்பாதிச்சுட்டு ஒருத்தனை கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு வந்து வேலை வாங்கிறது இது மாதிரிலாம் பண்ணால் என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அழிவு தாங்க. இதுதான் நான் இந்த ஸ்டோரியில் சொல்ல வரேன்.